அடுத்த சாய்வு சித்ரா நிகழ்ச்சியிடம் வருகின்ற விருந்தினர்கள் இசையமைப்பாளர்கள் சபேஷ் முரளி. மெல்லிசை மன்னர்கள் எம்.எஸ். விஸ்வநாதன் ராமமூர்த்தி சங்கர் கணேஷ் ஆகிய இரட்டையர்களுக்கு பின்னாலே தமிழ் சினிமாவிலே தொடர்ந்து பல திரைப்படங்களை இணைந்து பணியாற்றிய இரட்டையர்கள் என்ற பெருமை சபேஷ் முரளிக்கு சொந்தமானது. Shanmukhi. தேனிசைத்தன்றல் தேவாவுடைய அன்பு சோதரலான இவர்கள் இணைந்து பணியாற்றாத இசையமைப்பாளர்களே தென்னிந்தியாவில் இல்லை என்று சொல்லலாம். திரையிசை திலகம் கே.பி. மகாதேவன், மெல்லிசை மன்னர்கள் எம்.எஸ். விஸ்வநாதன் ராமமூர்த்தி, இசைஞானி இளையராஜா உட்பட பல இசையமைப்பாளர்களோடு இணைந்து பணியாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்றவர்கள் இவர்கள். இசை கலைஞர்களாகவும் பாடகர்களாகவும் இசையமைப்பாளர்களாகவும் இந்த திரைப்பயணத்திலே தாங்கள் பெற்ற அனுபவத்தின் பல பகுதிகளை இந்த நிகழ்ச்சியிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இசையமைப்பாளர்கள் சபேஷும் முரளி. ஆரம்பத்தில் மேடை கச்சேரிகளில் வாசிச்சுட்டு இருந்த உங்களுக்கு சினிமா உலகில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு எப்படி கிடைச்சிது? எதிர்ச்சியாக நடந்தது தான். அப்படியா? சினிமாவை வந்து முரளியினுடைய திரை வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு இசையமைப்பாளர்னா கங்கை அமரன் இல்லையா? ஆரம்பத்தில் நீங்கள் ரெண்டு பேரும் ஏஆர் ரஹ்மான்கிட்ட தான் வாடகைக்கு கீபோர்டு எடுத்து போய் வாசிப்பீங்களா? சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா கீபோர்டெல்லாம் பிரித்து கிரிச்சு அப்படியே அந்த சின்ன வயசுல ரூமில் போனீங்கன்னா கீபோர்டு சுற்றி பிரித்து ஏதாவது நோண்டிகிட்டே இருப்பார். அந்த மாதிரி அவர் அப்போவே இளையராஜாவோட மிக அதிகமான படங்களில் பணியாற்றியது முரளி தான் இல்லையா? அதெல்லாம் ஒரு பெரிய ஜீனியஸ். அந்த மாதிரியெல்லாம் பார்த்ததே இல்லை. அப்படி ஹார்மோனியத்தை சுதிக்காக தொடுவாராங்கி அதை எழுதும் போது வந்து அதை டச் பண்ணியோ அதை இந்த சொரம் வரமோ அந்த சொரம் இப்போ நம்ம கம்போஸ் பண்ணோன்னா. நீங்கள் கே.வி. மகாதேவனோடு இணைந்து பல படங்களில் பணியாற்றிருக்கீங்க. கே.வி. மகாதேவனுக்கும் மற்ற இசையமைப்பாளருக்கும் என்ன வித்தியாசத்தை உணர்ந்தீங்க? அவங்க என்ன பண்ணுவாங்க, நோட்ஸ் கொடுக்கும்போது ஒரு ஸ்ருதிக்கு பஞ்சமத்தை பிடிச்சிக்கிட்டு பஞ்சமத்தை சாவாக்கி அதுலேருந்து சாவை பிடிச்சி பண்ணுவாங்க. அது வாசிக்கும் போது நம்ம கொஞ்சம் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதனோடு பணியாற்றிய அனுபவத்தை சொல்லுங்கள். எம்.எஸ். அண்ணனுக்கு வந்து எப்படின்னாக்கா மற்ற மியூசிக் டைரக்டர் வந்து அவங்க கம்போஸ் பண்ணிவிடுவாங்க. கம்போஸ் பண்ணிவிட்டு நோட்ஸ் அசிஸ்டண்ட்டை கொடுப்பாங்க, நம்ம எழுதிட்டு போய் அசிஸ்டன்ட். எம்.எஸ். அண்ணன் அப்படி இல்லை. ஆன் பண்ணோம்னா எஸ்பி பாலசுப்ரமணியத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா இசைக்கலைஞர்களோடும் நெருக்கமாக பழகின்றவர். அவரோட உங்களுக்கு இருந்த நட்பை பற்றி சொல்லுங்கள். அவர் வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம கச்சேரிக்கு போகும்போதுனா அமரண்ணன் கச்சேரிக்கெல்லாம் அவர் வருவார். எல்லா கச்சேரிக்கும் அவர் தான். அவர் அமரண்ணன் ஃபாரின் கச்சேரி பண்ணாவே பாலு சார் இல்லாமல் பண்ண மாட்டார். தேவா முதல் முதலாக இசையமைத்த படத்தினுடைய பாடல்களை கேட்டபோது உங்களுக்கு எப்படி இருந்தது? இவனுக்கு ஒரு டிஃப்ரெண்டாக இருந்தது. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஒரு சாயில் இருந்தது சாயில் இருந்தது. ஏன்னா எல்லாருமே ஒரு மியூசிக் டேரக்டரில் இருக்கும்போது தேவாவுடனான உங்களுடைய இசை பயணத்தை பற்றி சொல்லுங்கள். அண்ணன் கம்போஸ் பண்ணுறது வேறு மாதிரி ஆகிடுச்சு. டிஃப்ரெண்ட்டான கம்போஸிங் அவர் பண்ணுவார். அப்போ நமக்கு என்ன தோணும், ஒரு டிஃப்ரெண்ட் கம்போஸ் பண்ணும்போது நம்மளும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக மாறினட்டு வேறு மாதிரி கொஞ்சம் அண்ணன் வந்து உழைப்பு வந்து பெரிய விஷயம். தேவா இசையமைத்த பாடல்களில் உங்களை மிகவும் கவர்ந்த பாடல்னா எதை எதை சொல்லுவீங்க? சும்மா கானா தேவானா கானா இல்லை, அவ்வளோ எவ்வளோ நல்ல சாங்ஸ்லாம் இருக்குது. எங்கெங்கே எங்கெங்கே தன்னை தன்னே நன்னே நன்னே தானானே இதெல்லாம் என்ன மாதிரி மெலடி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு இணைந்து நீங்கள் பணியாற்றிய முதல் படம் அண்ணாமலை. அந்த படத்துக்கு பின்னணி இசை சேர்த்த அனுபவம் எப்படி இருந்தது? அண்ணாமலை படத்துக்கு நீங்கள் இசையமைத்த போது அந்த படத்தினுடைய டைரக்டரான சுரேஷ் கிருஷ்ணாவுக்கு உங்கள் மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லையாமே. அவர் வரும்போது நான் வாசிக்கு போய்ட்டு முரளி நோட்ஸ் இருப்போம். அவருக்கு என் மேலே அவ்வளோ பெரிய நம்பிக்கை இல்லை. என்னடா இவ்வளோ பெரிய படத்தை ஊற்றிட்டோம்னா இவன் எப்படி பண்ண போகிறான்? பாட்ஷா திரைப்படத்துக்கான பின்னணி இசை சேர்ப்பு நடந்தபோது ரஜினிகாந்த் மொத்த நேரமும் ஸ்டூடியோவில் இருப்பாரா? பாட்ஷாவுக்கு காலையில் கரெக்டாக வந்தார்னா கரெக்டாக 2 மணிக்கு லஞ்ச் டைம் போயிடுவார். அது வரைக்கும் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பார். ஆக்சுவலாக அண்ணாமலையில் இருந்த ஒரு நீங்கள் இசையமைத்த கமல்ஹாசன் படங்களில் மிக முக்கியமான படம் அவ்வை சண்மிகி. நான் அவ்வை சண்மிகி பாலு தட்டில் பண்ணோம், பிரசாத்தில் சபேஷ் பண்ணேன். ஆமாம், அது ஒரு அருமையான படம். ஒரு அது அதே ஸ்கோரை வச்சு சாச்சி 420. முதல்ல கார் வாங்கினோடனே உங்ககிட்ட அந்த சாவியை கொண்டு வந்து கொடுக்குற அளவுக்கு அஜித்துக்கும் உங்களுக்கும் நட்பு இருந்ததா? நீங்கள் இசையமைத்த படங்களில் மிக முக்கியமான ஒரு படம் இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி. அதை பற்றி சொல்லுங்கள். அவர் சிம்பு தேவன் கூட இன்னொருத்தர் இருந்தார், விஜய் சங்கரன் அசிஸ்டன்ட் டைரக்டர். அவர் தான் சொல்லி கூப்பிட்டு வந்தார். ஏன்னா நீங்கள் இசையமைத்த ஒரு படத்தை ஏஆர் ரஹ்மான் அந்த அளவுக்கு பாராட்டினாராமே. சபேஷை கானா பாடகராக்கிய பாடல்னா எதை சொல்வீங்க? 10 இதுதான் நமக்கு நேசம்தான். குன்றத்தில் கோயில் கட்டி தேவாவுடைய இசையமைப்பை தான் முதலாக விஜய் பாடினார் இல்லையா? உங்களுடைய சகோதரரான தேனிசை தென்றல் தேவாவை கௌரவிக்கிறதுக்காக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய பாராட்டு விழாவிலே கலந்து கொண்ட போது உங்களுக்கு எப்படி இருந்தது? எதுக்குமே அவர் போய் அண்ணன் போய் கேட்டதில்லை, எந்த விஷயத்துக்குமே போகிறதில்லை. அவரை படம் பண்ணதோடு சரி. அண்ணா நகர் ஆண்டாளு ஐநா வரங்கொப்பாலு ஐசி எப்படிலாம் எடுக்குறாண்டா தண்டாளு சைட் அடிக்க ஐசி எப்பில் எடுக்குறாண்ட தண்டாலு அது நம்மாலு வேணாண்டா கோபாலு அது நம்மாலு வேணாண்டா கோபாலு.